Hi friends, welcome back to my channel Inspire from Universe. இது ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் சேனல். என்ன இந்த படம்னு பார்க்குறீங்களா? சிகப்பு நிறத்தில் இருக்கிற எல்லாமே ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த நாடுகள்ங்க. இவ்வளவு குட்டி நாட்டுக்காரங்களால் எப்படி இத்தனை நாடுகளை ஆட்சி செய்ய முடிந்திருக்கும்னு கேள்வி வருது இல்லையா? அதை தான் நாம் இந்த வீடியோவில் ஆராயப் போகிறோம். ஐக்கிய ராஜ்யம்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் அவ்வளவா கிடையாது, மக்கள் தொகையும் ரொம்ப கம்மி தான், நாடுமே ஒரு குட்டி நாடு தான். அவங்களால அவங்க நாட்டின் வானிலை காரணமாக ஆண்டு முழுவதும் விவசாயம் கூட செய்ய முடியாது. இவ்வளவு பெரிய பெரிய குறைபாடுகள் இருந்தும் எப்படி அவங்களால முடிந்தது? ஏறக்குறைய 22 நாடுகள் தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் கால் பதித்திருக்காங்கங்க. எப்படி சாத்தியம்னு யோசிக்க தோணுதுல? இதன் காரணங்களை ஆராயும் பொழுது இரண்டு விதமாக பிரித்து ஆராய்வது சரின்னு தோணுதுங்க. முதலாவது நிறுவன நிலை, ஆர்கனைசேஷனல் லெவல். இரண்டாவது தனி மனித நிலை, இண்டிவிஜுவல் லெவல்னு தனித்தனியே ஆராய்வது பொருத்தமாக இருக்கும்னு தோணுதுங்க. முதலாவது நிறுவன நிலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரிய பலமே தொலைநோக்கு பார்வையுடன் ஒருங்கிணைந்த திட்டமிடல் தான்னு தோணுது. அதாவது இன்டகிரேட்டட் லாங் டேர்ம் பிளானிங்னு நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நிறுவன நிலையில் ஒரு குறிக்கோள் முடிவு செய்த பின் எல்லாருமே அதை நோக்கி மட்டுமே பயணம் செய்கிறாங்க. அதனால தான் அவங்களோட திட்டங்கள் எல்லாமே அவங்க தலைமுறைக்கு மட்டுமல்லாமல் பல தலைமுறைகளுக்கு உபயோகமாக இருக்குங்க. சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம வீட்டை ஒவ்வொரு 20-30 ஆண்டுகளில் இடிச்சிட்டு திரும்ப கட்டுவதற்கும், ஒரு முறை நல்ல பலமாக கட்டிட்டு நல்ல முறையில் பராமரித்து அப்பப்போ நாகரிகத்திற்கு ஏற்ற மாதிரி சிறு சிறு மாற்றங்களை செய்வதற்கும், பொருள் மனித வளம் போன்ற விஷயங்களில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்னு நீங்களே யோசித்து பாருங்களேன். இதையே ஒரு ஊர் அளவில், நகரம் அளவில், நாடு அளவில் யோசித்து பார்க்கும்போது எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்க. இந்த நாட்டில் உள்ள கிராமங்கள் முதற்கொண்டு ஒவ்வொரு ஊரையும் கட்டமைப்பதற்கு முன்பாக நெடுங்காலத்திற்கு ஏற்படக்கூடிய மக்கள் தொகை மாற்றத்தை கணக்கில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் ஆராய்ந்து திட்டமிட்டு வீடு, மருத்துவமனை, போக்குவரத்து, கல்வி கூடங்கள், விளையாட்டு கேளிக்கை வசதிகள்னு கட்டும்போதே ஒருங்கிணைத்து கட்டுறாங்க. இதையெல்லாம் முன்பே திட்டமிட்டு கட்டுவதால் காலப்போக்கில் அதில் தேவையான மாற்றங்கள் ஒப்பீட்டளவில் கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கு. ஆங்கிலேய அரசாங்கத்தால் இவ்வாறு எப்படி செயல்பட முடிந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதன் முக்கிய காரணம் அவங்க அறிவியல் ஆராய்ச்சியை கூடவே அரவணைத்து ஆதரித்து ஊக்கப்படுத்தி வளர்த்தது தாங்க. அறிவியல் ஆராய்ச்சியின் விளைவாக உருவான கருவிகளால் மூலப்பொருட்களை மற்ற நாடுகளிலிருந்து விலை குறைத்து வாங்கி அதை மதிப்பு கூட்டி அதே நாட்டிற்கு அதிகமான விலைக்கு அவங்களால விற்க முடிந்தது. இன்ஃபேக்ட் இப்படி மூலப்பொருட்களை தேடி ஆங்கிலேயர்கள் ஆப்பிரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு சென்றதன் ஒரு மிகப்பெரிய நன்மைதான் அவர்களுக்கு நிறைய நாடுகளை கைப்பற்றி ஆட்சி செய்ய பேருதவி புரிந்தது. அங்குள்ள பேரரசுகளை வீழ்த்தவும் அவர்களின் ஒருங்கிணைந்த திட்டமிடலுடன் அவர்களின் அறிவியல் ஆராய்ச்சியின் விளைவாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்திருக்கு. இதை நெடுங்காலத்திற்கு வெற்றிகரமாக செயல்படுத்த இன்னொரு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் பாரபட்சம் இல்லாத கண்டிப்பான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் தாங்க. எடுத்துக்காட்டிற்கு ஒரு ஊரில் வசிக்கும் மக்கள் இன்னொரு இடத்தில் உள்ள அரசாங்க பள்ளிக்கூடத்திற்கோ சுகாதார மையத்துக்கோ செல்ல முடியாது. அதே மாதிரி போக்குவரத்துலேயும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது.
வீடு கூட மாற்றி அமைக்கணும்னாலோ பெரிதாக நீட்டிக்கணும்னாலோ அவ்வளவு எளிதில் அனுமதி கிடைக்காதுங்க. மற்ற விதிமுறைகளில் முக்கியமானது குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்திருப்பது. அதனால் எந்த தொழில் செய்தாலும் எல்லோருக்குமே ஓரளவு வருமானம் கிடைக்கும். இதனால் ஏற்றத்தாழ்வு பெருமளவு குறைய வாய்ப்பிருக்கிறது. இப்போ நம்ம காக்க போகிறது ஆங்கிலேயர்களின் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி தான். நான் என்னோட முதல் வீடியோவில் சொன்ன மாதிரியே எல்லா நாடுகளிலும் உள்ள நல்ல விஷயங்களை பற்றி மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம முன்னேற்றத்திற்கும் தேவையில்லையா? தனி மனித ஒழுக்கம்னு சொன்ன உடனேயே முதல்ல வரக்கூடிய விஷயம் சுத்தம். அரசாங்கத்திற்கு தானே சொந்தம்னு சாலை, கல்வி கட்டிடங்கள், மருத்துவமனைகள், அரசாங்க அலுவலகங்கள் எதையும் அசுத்தம் செய்யவோ எக்காரணத்தை கொண்டும் சேதம் செய்யவோ பொதுமக்கள் நினைப்பது கிடையாதுங்க. இரண்டாவது, அவங்க வேலை பார்க்கும் இடத்தில் கடைபிடிக்கும் ஒழுக்க முறை. அலுவலக நேரத்தில் கவனச்சிதறல் மிகவும் குறைவு. அதனாலேயே அலுவலக நேரம் முடிந்தவுடன் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நேரம் செலவிட முடிகிறது. இரண்டையும் எந்த நேரத்திலும் அவர்கள் குழப்பிக் கொள்வது இல்லை. மூன்றாவது காரணம், அவங்க அவங்களாவே இருப்பதுதாங்க. அலுவலகத்திற்கு சைக்கிளில் வரணும்னு ஆசைப்படுறவங்க சைக்கிள்லேயே வருவாங்க, அடுத்தவங்களுக்காக அவங்கள மாற்றிக்க மாட்டாங்க. அடுத்தது, அவங்களோட புத்தகம் வாசிக்கும் பழக்கம். பொது போக்குவரத்தான ட்ரெயின், பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏதாவது படித்து கொண்டே தாங்க பிரயாணம் செய்வாங்க. அவங்களோட சின்ன சின்ன வேலைகளை வீட்டில் பிளம்பிங், கார்பென்ட்ரி போன்ற வேலையாக இருந்தாலும் அல்லது கார் கிளீனிங் இந்த மாதிரி எதுனாலும் ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன கருவிகளை அவங்களே வைத்திருப்பாங்க. அதை உபயோகித்து அவங்களே சுலபமாக செய்துப்பாங்க. இறுதியாக, அவங்களோட உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதில் எடுத்துக்கொள்ளும் அக்கறை. சின்ன வயதிலிருந்தே சைக்கிளிங், கயாக்கிங், மவுண்டன் கிளைம்பிங், ஸ்கீயிங்னு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை வார விடுமுறைக்கு திட்டமிட்டு ஒரு ரெகுலர் அட்டவணை போட்டு செயல்படுத்துவது தாங்க. இதெல்லாம் அவங்க எந்த வயதில் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலிருந்தே தாங்க. பள்ளிக்கூடத்திலும் சரி, பெற்றோர்களும் சரி, குப்பையை கீழே போடக்கூடாதுன்னு சொல்வதில் ஆரம்பித்து தனி மனித ஒழுக்கம் மற்றவர்களை பார்த்தும் மனதில் பதிந்து விடுகிறது. அதே போல மாணவர்கள் இந்த கேள்விக்கு இந்த விடைன்னு படிக்காம எதை படித்தாலும் அதை உள்வாங்கி அதில் அந்தந்த வயதிற்கு ஏற்ற சின்ன சின்ன ஆராய்ச்சி மேற்கொள்வதும் பிற்காலத்தில் பெரிய அளவில் ஆராய்ச்சி மேற்கொள்ளவோ பற்பல பொறுப்புகளில் வெற்றிகரமாக செயல்படவோ மிகவும் உபயோகமாக இருக்குதுங்க. இதெல்லாம் தான் நான் ஆங்கிலேயர்களின் பலமாக கருதுகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது காரணம் தெரிந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோவில் பார்த்த ஏதாவது ஒரு விஷயம் மாணவர்களாகிய உங்களை நல்ல முறையில் சிந்திக்க வைத்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.